இருக்கீங்க வெல்கம் பேக் டு திஸ் பாரிடல் லைஃப் சோ இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த சிம்பிள் ட்ரெடிஷனல் பிரைடல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறீங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா உங்க எல்லாருக்கும் பெரிய ஹாய் என்னோட பேர் வந்து தீபிதா நம்ம சேனல்ல நிறைய மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் யூடியூப் செல்ஃப் வீடியோஸ் ஸ்கின் கேர் ரிலேட்டட் டிப்ஸ் ஹால் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் உங்க எல்லாரோட சப்போர்ட் நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப தேவை சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோஸ் போடுற எல்லா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ இந்த பிரைடல் மேக்கப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா இந்த சிடிஎம் ப்ராசஸ் தான் சிடிஎம்ல கிளென்சிங் நான் என் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ டோனிங்காக நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ப்ளம்மோட க்ரீன் டீ ஆல்கஹால் ஃப்ரீ டோன் இது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டான டோனும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்புக்கு போயிட்டோம் ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மாமா அர்த்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன் வித் ஆப்பிள் சைடர் வினிகர் ரொம்பவே சூப்பராக ஆகும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லிப்ஸ் வந்து நான் மாய்ஸ்சரைஸா வச்சிருக்கிறதுக்காக நான் ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்க போறேன் சோ லிப் பாம்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மேபிள் நியூயார்க்கோட பேபி லிப்ஸ் தான் எடுத்திருக்கேன் சோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இப்போ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நான் வந்துட்டு ஐ மேக்கப் தான் டைரெக்டாக போக போகிறேன் நம்ம ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஐ மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஐ ஷேடோ வந்து நம்ம ஸ்கின்ல விழுந்தாலும் அது ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதே நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு ஐ மேக்கப்புக்கு போனோம் அப்படின்னா எது நம்ம விழுந்தாலுமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாயிடும் ஃபவுண்டேஷன்லாம் இருக்கும்ன்றதுனால அது க்ளீன் பண்ணும்போது கணக்கு மெஸ்ஸி ஆயிடும்ன்றதுனால நம்ம எப்பவுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் தான் பண்ண போகிறேன் ஸோ ஐ மேக்கப்புக்கு நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் நம்ம இப்போ ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நான் வந்து இப்போ ஐ மேக்கப்புக்கு ஐ ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ ஐ ப்ரைமருக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டாக்கியோட லாஸ்ட் அண்ட் எவ்ரி சைட் ஐ ப்ரைமர் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைமர் அண்ட் ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் மாதிரி வரும் ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ரொம்ப பீ சைஸ் தான் எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம ஐக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைமரோட ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு ப்ரிஃபரபிளான விஷயம் ஐ ஷேடோ வந்து ரொம்ப நேரமாக வந்து லாஸ்ட் ஆகிருக்கும் அடுத்து இப்போ நம்ம போட்ட ஐ ப்ரைமரை செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டாக் குக்கியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சீலரால் கன்சீல் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கவரேஜ் கொடுக்கும் இப்படி பண்ணுறதுனால அண்ட் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்ஏ கேர்ள் ப்ரோ கன்சீலர் ஹை டெஃபினேஷன் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் இதுலேருந்து நான் மாறுறதே கிடையாது ரொம்ப சூப்பரான கவரேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எஸ் நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு ஸோ நான் இந்த பேலட் தான் யூஸ் பண்ணுறேன் தி ஜாக்லம் பேலட் இந்த பேலட் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் பேலட் ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த பேலட்லேருந்து நான் வந்து இந்த ஷேட் வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட்க்கு கொடுக்க போகிறேன் எப்பவுமே வந்து நம்ம ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கும் போது நம்ம வந்து விண்ட்ஷீல்ட் வாப்பர் மோடில் தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும் அதாவது இப்படி கையை வெள்ள எடுக்காம அடுத்து நான் வந்து இந்த ஷேட் எடுத்துக்க போறேன் கைண்ட் ஆஃப் ஒரு கோல்டன் ஐ லுக் தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போறோம் அடுத்து வந்து நம்ம இந்த கலர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஸ்விஸ் பியூட்டி பிரிக் ஹைலைட்டர்லேருந்து இந்த ஷேட் எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நான் வந்து வெட் அண்ட் வாயிலேருந்து இந்த கிளிட்டர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் Thank you.
So ipa pathingana in the full lids sari inge sari ella adathilume vandu nammalku vandu glitter particle velundirukku. So adha namm vandu clean panikalam. Ipo idukku na vandu oru bud eduthiruken. So bud kuda na vandu inge garnier micellar cleansing water eduthu idu vandu clean panikka poran. So next na enna panna porana inda lakme install liner eduthu use panikka poran. So ipa inda lakme instant liner nama vandu potu mudichaachu. So next step vandu enna pannalam appadina nama lashes vandu curl panikalam. So idha vachi nama lashes vandu curl panikalam. So curl paniya. Next step vandu enna pannalam appadina nama vandu mascara apply panikalam. Mascara ku na inga vandu lakme iconic curling mascara eduthiruken. So idha vandu use panikalam. Next time we will apply kajal. So kajal ku na inge vandu lakme iconic kajal eduthiruken black color. So nama vandu apply panikalam. Next vandu eyebrows ku polam. So eyebrows ku na enna panna porana enoda eyebrows vandu shape pannaama romba koduruma irukku. Na threading panni romba naal aachu illa romba maasa kanaka aachu. So na threading panni so na enna pannala na or concealer vechi idu vandu shape panikka poran. So munnadike eyebrows vandu ipo evlo paravalan thonudhu. So ipo nama next panna enna panikalam appadina makeup vandu start pannidalam. So face makeup ku na first vandu enna use panikka poran appadina primer da use panikka poran. So primer indradhu vandu romba important. Neenga makeup start pannadhukku munadi kandippa neenga vandu primer indradhu onnu vandu neenga use paniyagrum. And primer ku na inga enna eduthiruken appadina blue heaven oda primer eduthiruken which is non greasy and oil free. Enoda face vandu romba oily appadindradhanaala na vandu or gel based primer da choose panikken. Idhu vandu superba work agum for oily skin ku. Vaanga ipo namma apply panikalam. சின்னோட சைஸ் தான் எடுக்கணும் பிரைமர் பிரைமர் ரொம்ப எடுக்க கூடாது அண்ட் பிரைமர் வந்து நம்ம ஃபவுண்டேஷனோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கின்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு ஷீல்டாக வந்து ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறது தான். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மேபிலினோட ஃபிட்மி மேட் ப்ளஸ் போல்லஸ் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். வேர்ல்ட் பெஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து இது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. ரொம்ப கைண்ட் ஆஃப் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து தரும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த லுக்கே. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மேக்கப் ட்ரிக் வந்து என்ன ஆக்ட்ரஸ் அவங்களெலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கின்ல வந்து கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ மாதிரி தெரியும் பார்த்தீங்களா. அதுக்கான சீக்ரெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுமினேட்டர் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கூட இந்த இலுமினேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஷைன் தரும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணிக்க போகிறோம். ஸோ இலுமினேட்டருக்கு நாங்கள் என்ன எடுத்திருக்கேன்னா ஸ்விஸ் பியூட்டி பேர்ல் இலுமினேட்டர் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து மேக்கப் பேஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம பிளெண்ட் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ தரத்துக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய மேக்கப் ப்ரெஷ்ஷில் போட்டுக்கிறேன். அண்டு இது கூட நான் என்ன மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அந்த இலுமினேட்டர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஆக்சிடைஸாக ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேப் வந்து பிக் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். ஸோ அதனால தான் நம்ம மேக்கப் வந்து ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து கரெக்ட் ஷேப் ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு மேண்டேட்ரியான விஷயம். அண்ட் எப்படி நம்ம அதை பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் டீட்டெயில். பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து ஐ கேர் லென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ வந்து கொடுக்குது ஷைன்னு சொல்லலாம்.
சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கான்சாரிங் பண்ணிக்கலாம் சோ கான்சாரிங்க்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா பர்பிளோட கான்சாரிங் ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஷார்ப்பான ஒரு எலிவேட்டடான ஸ்ட்ரக்சர் உங்கள் ஃபேஸில் வேணும் அப்படின்னும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து மெயினாக வந்து சப்ப மூக்கு அப்படின்றதுனால நான் ஸோ அதில் தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டெப் தான் பிளஷ் அதுக்கு நான் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ ஷிமர் பிரிக் வாஷ் ஆஃப் எடுத்திருக்கேன் ஸ்மைல் அண்ட் லைட்டா நம்ம நோஸ்ல வந்து ஹைலைட் மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து நம்ம வந்து ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஸோ எஸ் செட் பண்ணி முடிச்சுக்கிட்டாச்சு ஸோ எல்லா ஸ்டெப்புமே ஓவர் இப்போ நம்ம வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி ஸோ லிப்ஸ்டிக்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நோவோ சில்கி ஆக்வேஷன் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் அண்ட் இதோட ஷேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 07 ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது கூட வந்து நம்ம ஒரு லிப் க்ரையான் மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம் ஸோ எஸ் ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு நம்ம ஃபேஸை வந்து செட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபேஸஸ் கனடாவோட அல்டிம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இது நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வெட்டிங்க்கு இந்த மாதிரி லுக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு என்ன அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஒரு லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் நான் உங்கள் எல்லாரையும் இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தென் டேக் கேர் பாய் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்